உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அஞ்சல விடு, நீ ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? எப்படிங்க உணர்ச்சி வசப்படாம இருக்க முடியும்? பொம்மிதாங்க நமக்கு எல்லாமே. அவ சந்தோஷமா இருந்தாதானே நாமும் சந்தோஷமாவும் நல்லாவும் இருக்க முடியும். இத பாருமா, இனிமேலும் தள்ளி போடக்கூடாது. கூடி சீக்கிரம் ஒரு குழந்தைய பெத்துக்கணும், சரியா? சரி சரி விடு அஞ்சல, அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா. இப்படி சொன்னா நாங்கெல்லாம் எந்த மாதிரி மனநிலை இருந்தோன்னு பொம்மைக்கு எப்படிப்பா புரியும்? இங்க பாரு பொம்மி, சத்தியமா சொல்றேன், வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருடைய சந்தோஷமும் நீ இல்லன்னு தெரிஞ்ச அந்த ஒரு நிமிஷத்திலே போயிடுச்சு. எல்லாரும் கலங்கி போய் அழுதுட்டு இருந்தோம். நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இந்த வீடே கலகலப்பா இருக்கும். எங்க மனசுல இருக்கிறத எங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவ. யாருக்கு என்ன வேணுங்கிறத நீ பாத்து பாத்து செய்வ. நீ மட்டும் இல்லாம போயிருந்தா அத சகிச்சிருக்கவே முடியாது பொம்மி. எனக்கு பொண்ணு இல்லங்கிற குறைய நீ தீத்துட்ட பொம்மி. அண்ணி, நீங்கதான் எங்களுக்கு எல்லாமே. இந்த வீடு வேற, நீங்க வேற இல்ல அண்ணி. சித்தார்த்த அண்ணனுக்கும் உங்களை விட்ட வேற யார் அண்ணி இருக்கா? நீங்க மட்டும் இல்லனா அவர் வாழ்க்கையே போயிருக்கும் அண்ணி. நீங்க இப்படி வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே கடவுள் எங்க மேல காமிச்ச கருணைதான் நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை நான் என் அண்ணியா பாக்கல, என்னோட ரெண்டாவது அம்மாவா தான் பாக்குற. வீட்டுல இருக்க எல்லாரும் உன் மேல வச்சிருக்க பாசத்தை பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. ஏன் அவளை திரும்ப திரும்ப சங்கடப்படுத்துறீங்க? அவதான் திரும்பி வந்துட்டாள். இனிமே யாரும் பழச பேசக்கூடாது. அம்மா பொம்மி, நீ மேல போமா, ரெஸ்ட் எடுத்துக்க. மனுஷங்களை பார்த்தா பொறாம பிச்சுன்னு வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு சத்தியமா சொல்றேன், உன்னைய பாக்கும் போது அப்படிதான் தோணுது. நீ என்ன வாழ்க்கைய வாழ்ந்துகிற? இத்தனை பேர் உன்னாண்ட பாசத்தை காட்டணும்னா நீ என்ன மாய மந்திரம் பண்ண? நான் சத்தியமா சொல்றேன், நீ மாய மந்திரம் எல்லாம் பண்ணல. இத்தனை பேரையும் உன் அன்பை வச்சு கட்டி போட்டுகிற, அதுக்கோசரம் தான் எல்லாரும் இப்படி உருகுறாங்க. இங்க பாரு, எனக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாரோட அன்பும் கச்சதே இல்ல. எல்லாரும் நீ நினைச்சு என்னாண்ட வந்து பேசும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுது, அப்படியே கொடைற மாதிரி இருக்குது. ஆனா மெய்யாலுமே சொல்றேன், உனக்கு அதிர்ஷ்டமே இல்ல பொம்மி. இல்லன்னா இவ்ளோ பாசம் காட்டுற ஆளுங்களை விட்டு நீ கிளம்பிருப்பியா என்ன? இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கே தெரியாம கண்ல இருந்து தண்ணியா கொட்டுது. அப்போ நீ அவங்க எல்லாராண்டியும் எவ்வளவு அன்பா பழகிருப்ப. சரி சரி,
இப்படிப்பட்ட ஆளுங்களோட கொஞ்ச நாள் இருந்தா கூட போதும்னு என் மனசு சந்தோஷமா இருக்குது. ஆனா உன்ன ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, ஏன் உசுர குத்தா நீ திரும்ப வருவனா? உன்ன மாரி பொண்ணுக்காக உசுர கூட குடுத்துடலாமா தோணுது. ஏன்னா நாங்க அண்டி போயின்னு தெரிஞ்சதுன்னா உன் தாடிகார இருக்கானே அவன் உயிரே விட்டுருவான்னு நினைறேன். இந்த பாரு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரியதான் போகுது. நானும் இந்த வீட்டை விட்டு கிளம்பிதான் ஆகணும். ஆனா எனக்கே அதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. நீ எப்படிமா போன? உன்னை நினைச்சாலே எனக்கு பாவமாகிது. நம்ம போ, இனிமே நான் புலம்பி என்ன பண்றது? நீ என்ன திரும்பி வரவா போற? டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.